ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அந்த சந்திரயான் ரெண்டினுடைய ஆர்பிட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கு, அது அதனுடைய ஆயுள் காலம் முடியறதுக்குள்ள நம்ம ஒன்று அனுப்ப முடிஞ்சதுன்னா அது சந்திரயான் 3 வேற மாதிரி போகலாம். அவர்களையும் வந்து உன் மேலே கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க நேற்றுக்கு முன்னத்த தலைமுறை செஞ்ச அறிவியலை விட அடுத்த தலைமுறை சிறப்பாக செய்யணும். நாங்கள் அரசு பள்ளியில் படித்தோம், பட் அரசு பள்ளியில் படிச்சுதான் வந்தோம். ஆனால் அது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி விபத்து மாதிரி, அப்போ வந்து சரியாக பள்ளிக்கூட வழிகாட்டுதல் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இது மாதிரி வழிகாட்டுதல் கொடுத்தோம் அப்படின்னா விக்ரம் இறங்குறதுக்கு முன்னையே இந்த அரசு பள்ளி மாணவர்கள் செஞ்ச செயற்கைக்கோள் அங்கே இறங்கிச்சு. அதை பத்திரமா எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை பத்திரமா எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க கண்ணு முன்னால் பறக்கிறத அந்த சமைக்கி அவங்க வாங்கிறது, அப்புறம் அதை போய் ஒரு இடத்துல இறக்க வைக்கிறது, பத்திரமா இறக்குனாங்க, பத்திரமா இறக்குனாங்க. ஆக்சுவலாக 4 காலில் 1 கால் மட்டும்தான் பழுதாச்சு. அன்னைக்கு அந்த பையனை காப்பாற்றி முடிஞ்சிருக்குமோ அப்படிங்கிறது, பட் பல காரணங்களால் கீழே விழுந்த ஒரு பையனை எடுக்க முடியும், அதற்கான தொழில்நுட்பம் இல்லைன்னு இல்லை. இல்லை சில பொருள்கள் விழுந்துச்சுன்னா அதை எடுக்கக்கூடிய நம்ம பையனை எடுக்க முடியும், ஆனால் பையனை பத்திரமா எடுக்கணும். வணக்கம் அன்பு நண்பர்களே, இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெருதும் பெருதுகள் நிகழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர். இன்றைய நமது பெருதும் பெருதுகள் நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப இயக்கத்தினுடைய நிர்வாக இயக்குனர் மறைவேற்றிய ஐயா திரு பயிர்சாமி அண்ணாவர் இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு பெருதும் பெருதுகள் நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம். தொடர்ந்து ஆதன் நியூஸ்க்காகவும் உங்களுடைய பல கட்டுரைகள் தொடர்ந்து வாசிக்கிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் பல அறிவியல் ரீதியான தொழில்நுட்ப ரீதியான சில கேள்விகளும் இருக்கு, அதனால அதிலேயே நான் தொடக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். கண்டிப்பா. கார்ட்டோசாட் 3 அப்படிங்கறத நேற்று வந்து சத்யசமான் விண்ணிலிருந்து விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க. மிக முக்கியமான ஒரு நகரமாகவும் இது பார்க்கப்படுது. இந்த கார்ட்டோசாட் 3 பற்றிய கொஞ்சம் சிறிய விளக்கத்தை சொல்ல முடியும். அதாவது கார்ட்டோசாட் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம துருவோட்ட பாதையில போயிட்டு அங்கிருந்து படம் பிடிக்கிறது. படம் பிடிக்கும் பொழுது ஒரு காலத்தில் வந்து வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து இப்போ வடைமுறையாக எடுப்பாங்க, மேடு பள்ளம் இருக்கிற வடைமுறையாக அது சர்வே பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி விண்வெளி மூலியம் கொடுக்க முடியும். அது வந்து ரொம்ப நாள் ஆகும் மனுஷனாக எடுக்கும் பொழுது. அது இல்லாமல் விண்வெளியில் எடுத்தோம்னா முழு இந்தியாவையும் சீக்கிரம் எடுத்த முடியும், முழு உலகையும் சீக்கிரம் எடுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி. அது முதல்ல வந்து இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள் அப்படின்னா கார்ட்டோ 1 சீரீஸ் அப்படிம்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 1 மீட்டர் ரெசல்யூஷன் இருக்கிற மாதிரி வரும். ரெசல்யூஷன்னா மேலிருந்து பார்க்கும் பொழுது 1 மீட்டர் துல்லியமாக அதை பார்க்க முடியும். அடுத்தது கார்ட்டோ 2 வந்துச்சு. கார்ட்டோ 2 சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2C, 2D, 2E, 2F அப்படின்னு 4 செயற்கைக்கோள்கள் அதாவது ஒன்று போகும், அடுத்தது ஒன்று வரும். அதாவது கூடிய சீக்கிரம் நீங்கள் முழு இந்தியாவையும் பார்க்குற அப்படின்னா என்ன, ஒரு செயற்கைக்கோள் வந்து காலையில் 2 முறை இந்தியாவுக்கு மேலே வரலாம், இரவு 2-3 முறை வரலாம். ஆனால் அது வந்து சூரிய ஒளி பட்டு தான் வர்றதுனால இரவில் வந்து அதிகமாக எடுக்க முடியாது, பகல் நேரத்தில் தான். அதனால் வந்து 4-5 செயற்கைக்கோள் இருந்துச்சுன்னா முழு இந்தியாவையும் சீக்கிரம் எடுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்காக 4 செயற்கைக்கோள்களை பண்ணணும். அது வந்து 65 சென்டிமீட்டர் துல்லியமாக நீங்கள் பூமியில் இருக்கிறத பார்க்க முடியும். இது அடுத்த கட்டம். கார்ட்டோ 3 அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்டமாக இப்போ வந்து 25 சென்டிமீட்டர் துல்லியமாக ஒரு பொருளை வந்து நீங்கள் பார்க்க முடியும். மேடு பள்ளம் குழி குண்டு இதெல்லாம் உற்று நோக்கி பார்க்க முடியும். இதனால் இந்தியாவினுடைய வரைபடத்தை துல்லியமாக கணிக்க முடியும். இதை வந்து என்ன திரும்ப திரும்ப வர்றதுனால காட்டுவத்தினா இன்னும் 2-3 செயற்கைக்கோள் வரலாம். அது இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும் பொழுது இப்போ வந்து முழு இந்தியாவையும் ஒரு முறை எடுத்துடுறோம். அப்புறம் அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதாவது நகர்ப்புறம் புது கட்டுமானம் வரணும் அப்படின்னா எந்த இடத்துல இது மாதிரி பண்ணலாம், எப்படி நீர் மேலாண்மை எப்படி கொண்டு வர முடியும், காடுகள் வளர சுற்றி எப்படி பண்ண முடியும், அது ஒன்று. அப்புறம் அது மாதிரி நகர் இப்போ ஒரு நகரம் வந்துருச்சு, அந்த நகரத்தை பராமரிக்கணும் அப்படின்னா உயரம கட்டடங்கள், இந்த இடத்துல விமான நிலையத்துக்கு பக்கத்தில் உயரமாக கட்டடங்கள் இருக்கக்கூடாது,
அது இல்லாமல் புராதன சின்னங்கள் கூடிய இடங்கள் சுற்றியில் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கட்டிடங்கள் அமைக்கக்கூடாது. அது மாதிரி பல இதுவும் பண்ண முடியும். அதை வந்து அந்தந்த ஊர்லேருந்து அவங்க சொல்கிறத விட வெளியிருந்து கூட எல்லா மற்ற பொதுவாக பார்க்க முடியும். இது வந்து நம்முடைய நகர மேலாண்மைகளுக்கும் புதிதாக வரக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி இருக்கு இல்லையா, அது கொண்டு வர்றதுக்கும் இதையே தாண்டி நாளைக்கு புது அணைகள் இப்போ வந்து இப்போ தமிழகத்திலேயே பார்த்தீங்கன்னா கூட காவேரிக்கு குறுக்க நிறைய அணைகள் வந்து இப்போ தடுப்பணைகள் கட்டப்படுது. அதை வந்து அறிவியல் ரீதியாக எந்த இடத்துல கட்டினா சிறப்பாக வரும் அப்படின்றத சொல்வதற்கான வாய்ப்புகள் சரியாக இருக்குது. இனிமேல் வந்து அணை இது மாதிரி ஆற்றுகள் இணைக்கிறாங்க இல்லையா, இணைக்கும் பொழுது எது மாதிரியான இடத்துக்குல நாம் போனோம்னா அது வந்து விவசாயத்துக்கும் உதவும், பொருளாதார ரீதியாக கூட சீக்கிரம் பண்ண முடியும். நிறைய இருக்குது. இதை தாண்டி எல்லைப்புறத்தையும் கண்காணிப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது. பாதுகாப்பு அம்சங்களும் கூட பார்ப்பதற்கான வாய்ப்புகள் எந்த சுவிபரம் துல்லியமாக இருக்கும் பொழுது இது எங்காவது எல்லை தாண்டி இடங்களில் வந்து ஏதாவது ஒரு கேம்ப் போடுறாங்க, அது என்ன நேற்றுக்கு என்ன இருந்துச்சு இன்றைக்கி என்ன, இன்னும் திரும்ப திரும்ப செயற்கைகள் வரும்பொழுது இது ஒரு முறை எடுக்கிறது இல்லை, மாற்றங்கள் ஒரு இடத்துல வரக்கூடிய மாற்றம், ஒரு காடு ஓரளவுக்கு இருந்துச்சு அந்த காடு அழிக்கப்பட்டு தான், அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம இப்போ மணல் அள்ளுறோம், அது இங்கிருந்து பார்க்க முடியும் அப்படின்னா பார்க்க முடியும், சுரங்கங்கள் கொடுக்குறோம் அது வந்து அரசாங்கம் கொடுத்த அளவுக்கு தான் நடக்குதா அதுக்கு மேலே அதிகமாக நடக்குதா, இப்படி வந்து நிறைய பார்க்க முடியும். என்ன 25 சென்டிமீட்டர் துல்லியமாக பார்க்கும்பொழுது அந்த இடத்துல புதிதாக ஒரு மேடு வந்துச்சா, புதிதாக ஒரு குழி வந்துச்சா, புதிதாக மரங்கள் அழிக்கப்பட்டிருக்குதா, நிறைய பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி இப்போ ஏற்கனவே சந்திராயன் திட்டத்தில் மிக முக்கியமான பங்கு வகிச்சார் அப்படிங்கிறதுனால சந்திராயன் 1 சந்திராயன் 2 நம்ம பார்த்தோம். இப்போ சந்திராயன் 3 ஒரு திட்டம் இருக்கு, வருகின்ற மார்ச் 2020 ஒரு அனுப்பக்கூடிய ஒரு செயல் திட்டங்கள் வந்துட்டு இருக்குன்னு இஸ்ரோ தலைவர் திரு சிவன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. சந்திராயன் 3 பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? 3 பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 2 வகையாக பண்ணலாம். ஒன்று வந்து ஏதாவது ஒரு திட்டம் சரியாக போகலை அப்படின்னா அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. ரிப்பீட் பண்ணும்பொழுது முதல்ல வந்து இன்சாட் 4CR 4C இருந்துச்சு, அது சரியாக போகாதனால 4CR ரிப்பீட் அப்படிங்க பண்ணுவாங்க. அது கிட்டத்தட்ட அதே அப்படியே பண்ணுறதுக்கு தான் அந்த இது வரும். அதை தாண்டி உன்னை இப்போ முதல்ல சொன்ன மாதிரி காட்டோ 1, காட்டோ 2, காட்டோ 3 ஒவ்வொருடைய பரிமாணம் மாறுதுப்போம், அதே கட்டுமானம் இல்லை வேறு மாதிரி வரணுப்போம். இப்போ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரயான் 2 முழு தோல்வி அடையலை, ஏன்னா அதனுடைய ஆர்பிட்டர் அப்படியே இருக்குது. இப்போ அதனால் வந்து திருப்பி நான் வந்து சந்திரயான் 2 அப்படியே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் முதல் நிறைய பதில்கள் சொல்லியிருக்கோம். அதனால் ஆனால் இது என்னென்னா அந்த சந்திரயான் 2 ஆர்பிட்டர் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சிட்ருக்கு இல்லையா, அதனுடைய ஆயுள் காலம் முடியறதுக்குள்ள நம்ம ஒன்று அனுப்ப முடிஞ்சதுன்னா அது சந்திரயான் 3 வேறு மாதிரி போகலாம். முதல்ல சந்திரயான் 3 நான் வச்சது வந்து வேறு மாதிரி, அதாவது நிலவில் இறங்கி அங்கிருந்து இதாக திருப்பி கொண்டு வர்றதா சந்திரயான் 3 முதல்ல நான் நிர்மாணிச்சிருந்தோம். இப்போ வந்து சந்திரயான் 2 முழுமையான வெற்றி இடையாதனால அந்த முழுமை அப்படிங்கிறத வந்து மெதுவாக நாம் நிலவில் இறங்கி அதனுடைய பணி அதனுடைய 6 வண்டி பண்ணணும் அப்படின்னா அந்த பணி முடிச்சாகணும். அந்த பணி முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னால் தான் முதல் நாம் சொன்ன சந்திரயான் 3 கொண்டு வர முடியும். இப்போ அதுக்கு பதிலாக இப்போ சந்திரயான் 3 அப்படிங்கிறது சந்திரயான் 2 எப்படி போச்சோ அதை அப்படியே நம்ம திரும்ப பண்ணாமல் ஏன்னா ஆர்பிட்டர் அதனுடைய வேலையில் இருக்கிறதுனால அதனுடைய பணி இருக்க அதே சமயத்தில் இங்கிருந்து இன்னொரு கலன் அனுப்பும் பொழுது அதை வந்து மெதுவாக இறங்கக்கூடிய கலனாக மட்டும் இருந்தால் போதும். துணைக்கலன் மாதிரி இதுக்கு தனியாக எதுவும் பணிகள் இருக்கா, குறிப்பாக தென்துருவத்திலேயோ வடதுருவத்திலேயோ குறிப்பிட்ட பணிகள் கட்டமைக்கப்பட்டிருக்கா? இல்லை, திரும்ப வந்து நாம் வந்து அதே துருவப்பகுதிக்கு தான் போய் ஆகணும். ஒவ்வொன்றா தான் அதனுடைய சிறப்பு சரியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிலவனுடைய மத்திய ரக பகுதியில் நிறைய பேர் இறங்கிட்டாங்க இருக்குது, ஆனால் இருந்தாலும் கூட நான் நம்ம இறங்கலை, அதனால் அதுக்காக சொல்லலாம். ஏன்னா இருந்தாலும் நிலவினுடைய மத்திய பகுதியில் இறங்கக்கூடிய அந்த கலனுக்கும் துருவப்பகுதியில் இறங்கக்கூடிய கலனுக்கும் வெவ்வேறு கட்டுமானங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா மத்திய பகுதியில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல சூரிய ஒளி இப்படியே விழுகும், அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூரிய தகடுகள் ஒரு மாதிரி வைக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதே இது நம்ம மேலே அங்கே போய் இருக்கிறோம் அப்படின்னா இப்போ இருக்கும் பொழுது இப்போ எப்படி இறங்கி இருக்குதோ அதனுடைய இந்த பக்கம் சூரிய தகடுகள் வர்ற மாதிரி வரும். ஆனால் அதே துருவப்பகுதியில் இருக்கும் பொழுது இப்படி நம்ம உட்காந்துருக்கோம், அதனால் சூரிய ஒளி இங்கே எப்படி வரும், ஸோ சூரிய தகடுகள் இப்படி இருக்கும். ஸோ அதனால் துருவப்பகுதியில் இறங்க வேண்டிய ஒன்றை வந்து மத்திய பகுதியில் இறக்க முடியாது, இங்கே இறக்கிறத வந்து அங்கே இறக்க முடியாது. அதனால் முதல்ல வந்து எங்கே இறங்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுமானம் அமையும். ரெண்டாவது இப்போ வந்து துருவட்ட பாதையில் தான் நம்முடைய சந்திரயானுடைய பணி நடந்துட்டு இருக்குது. இப்போ அது வந்து திரும்ப திரும்ப அதிகமாக வந்து வரக்கூடியது துருவட்ட பகுதிக்கு மேலே தான்,
திருவட்ட பகுதிக்கு மேலே தான் அது அடிக்கிறக்கா வரும். ஆனால் மத்திய ரக பகுதியில் எல்லா சமயமும் வராது. அது அதனால் தொலைத்தொடர்பு அதனுடைய அதை உபயோகப்படுத்தி நம்ம தொலைத்தொடர்பு உபயோகப்படுத்தணும் அப்படின்னா இப்போ இருந்து பண்ண அடுத்து பண்ணக்கூடிய சந்திரயான் 3 மெதுவாக இறங்கக்கூடியதும் திருவட்ட பகுதியில் அது வடதுருவமாக இருக்கலாம் தென் துருவமாக இருக்கலாம். அங்கே இறங்கும் பொழுது நீங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு முறை அதனுடைய 1.5 மணி 2 மணி நேரத்துக்கு வரும்புறை மேலே வந்துட்டுருக்கு. வரும்பொழுது அதனுடைய தொலைத்தொடர்பு பண்ணிக்க முடியும். அந்த காரணமாக பண்ணலாம். இது எல்லாம் தாண்டி இதுவரைக்கும் நம்ம நிறைய அதை நோக்கி தான் போயிருக்கு. பின்னால் அவங்க அதை போக போகிறாங்க. ஆனால் இப்போ இந்த பணி செய்யும் பொழுது இது சந்திரயான் 2 ஆர்பிட்டினுடைய ஆயுட்காலம் முடிகிறப்பறம் நம்ம முடிக்க பண்ணி ஆகணும். அது என்ன பண்ணணும்? ரெண்டாவது, ஆனால் இது இன்னொன்று என்ன அப்படின்னா, முதல்ல போகும் பொழுது பூமியிலிருந்து GSLV Mark III வந்து ஒரு தூரத்தை விட்டாலும் அங்கேருந்து நிலவுக்கு போவதற்கு சந்திரயானுடைய ஆர்பிட்டினுடைய பணி தான் அது எடுத்துகிட்டு போச்சு நிலவுக்கு. அந்த பணி தேவை. ஆனால் அந்த பணி இப்போ வந்து இப்போ சந்திரயான் 3 இருக்கக்கூடிய லேண்டரே பண்ணணும். அது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா அந்த பணி அதை பண்ணணும். அதுக்கு தகுந்த அதிக எரிபொருளை எடுத்துகிட்டு போகணும். அப்டேட்டட் வெர்ஷன். ஆனால் முதல்ல வந்து ஒரு திரவங்கிறத வச்சு தான் நம்ம நிலவுக்கு போகிறோம். இப்போ வந்து அந்த இன்ஜின் இருக்குது. அதை வச்சு மேலே போகிறதுக்கு சிறப்பாக போகிற வாய்ப்புகள் இருக்குது இப்போ. ஆனால் இன்னொன்று வந்து இப்போ முதல் இருக்க மாதிரி பண்ணணும்னா எல்லா பரிசோதனையும் பண்ண வேண்டியிருக்கும். செலவு அதிகமாகலாம், பரிசோதனை அதிகமாகலாம், காலவரையும் அதிகமாகலாம். ஆனால் இப்படி நாம் இது மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா காலவரையும் கம்மியாகலாம், செலவும் குறையாகும். ஆனால் முதல்ல பண்ண அப்படியே பண்ண முடியாது. இப்போ முக்கியமானதாக முதல்ல மாடிஃபிகேஷன் பண்ணிவிடுக்க பண்ணணும். இப்போ சந்திராயன் 3 பற்றி கால சொல்லிருக்கீங்க, தொடர்ந்து அறிவியல் தொழில்நுட்ப ரீதியாக மாணவர்கள் மத்தியில் நீங்கள் உரையும் ஆற்றல் இருக்கிறீங்கய்யா. அதன் அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, தேசிய செயற்கைக்கோள் போட்டி அப்படின்னு மாணவர்களுக்காக நீங்கள் ஒன்று அறிவிச்சிருக்கீங்க. இந்த செயற்கைக்கோள் போட்டி எதனால் உருவாக்கப்பட்டுச்சு, இதன் அடிப்படை நோக்கம் என்ன? அதாவது அறிவியல் வந்து அடுத்த கட்டங்களுக்கு போகணும் அப்படிங்கிற, நான் ஒரு பக்கம் நான் மேலே மேலே வளர்ந்துட்டு போனாலும் கூட அடுத்த தலைமுறையும் வந்து அறிவியல் நோக்கி வந்தாகணும், பங்கெடுக்கணும். அவர்களுக்கு வந்து அவர்களையும் வந்து முன்ன மேலே கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க நேற்றுக்கு முன்னத்த தலைமுறை செஞ்ச அறிவியலை விட அடுத்த தலைமுறை சிறப்பாக செய்யணும். அதை நோக்கி எடுத்துகிட்டு போக பார்க்குறோம். இப்போ வந்து இந்தியா வந்து செயற்கைக்கோள் துறையில் முன்னிலையில் வந்துட்டு இருக்கு. இப்போ அப்படின்னா அந்த நம்முடைய மாணவர்களும் அதில் வந்து பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் கூட பங்கெடுக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் போகிறோம். இதை வந்து முதல்ல வந்து தமிழகத்தினுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் ஒரு பரிட்சாத்தமாக இந்த ஒரு இது வைச்சோம். ஏன்னா அரசு பள்ளியில் நீங்கள் படித்தாலும் கூட நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்தா நீங்கள் செய்ய முடியும். ஏன்னா நாங்கள் அரசு பள்ளியில் படித்தோம், பட் அரசு பள்ளியில் படிச்சுதான் வந்தோம். ஆனால் அது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி விபத்து மாதிரி, அப்போ வந்து சரியாக பள்ளிக்கூடம் வழிகாட்டுதல் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இது மாதிரி வழிகாட்டுதல் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் கூட சிறப்பாக நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பரிச்சாத்தமாக பண்ணணும். அது வந்து ஒரு எப்படி அப்படின்னா ஒரு செயற்கைக்கோளுடைய எல்லா கட்டுமானம் இருக்கிற மாதிரி நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த செயற்கைக்கோள் வந்து விண்வெளிக்கு போகாட்டியும் கூட கிட்டத்தட்ட 20-30 கிலோமீட்டர் உயரத்துக்கு ஒரு பெரிய பலூனை வச்சு நான் பறக்க வைப்போம். 2-3 மணி நேரம் அது மேலே போகும். அந்த உயரத்துக்கு போன பிறகு ஆக்சுவலாக விக்ரம் இறங்குறதுக்கு பின்னாலே கூட நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் தமிழகத்திலே செஞ்சது, அது நிறைய பேர் தெரியுமான்னு தெரியலை. அது வந்து மேலே போயிட்டு 25 கிலோமீட்டருக்கு மேலே போன பிறகு அங்குடைய காற்றழுத்தம் இருக்கு இல்லையா, இப்போ பலூன் வந்து மொல்ல விரிவடையும். காற்றழுத்தம் மேலே குறையறனால உள்ளரக்கூடிய பலூன் விரிவடையும். ஒரு உயரத்துக்கு போன பிறகு அது வெடிச்சிடும். அது வெடித்த பிறகு அங்கேருந்து ஒரு பாராசிட் மூலிமா அது மெதுவாக இறங்கும். அப்படி வந்து இப்போ நம்ம சென்னையில் சிறுசிறிங்கிற ஊரில் இருந்து அனுப்பின அந்த பலூனில் போன அந்த செயற்கைக்கோள் ஒரு 3 மணி நேரம் பயணித்து அப்புறம் அங்கேருந்து பாராசிட் விரிஞ்சு காஞ்சிபுரம் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மலையுடைய காட்டுக்குள்ளே அது வந்து அதனுடைய 4 காலோட இறங்குச்சு. விக்ரம் இறங்குறதுக்கு முன்னையே இந்த அரசு பள்ளி மாணவர்கள் செஞ்ச இந்த செயற்கைக்கோள் அங்கே இறங்குச்சு. அதை பத்திரமா எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் இது என்ன அப்படின்னா இந்த அவங்க மேலே பறக்கக்கூடிய அந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய மடிக்கண்ணியில் ஏன்னா அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருக்கும் மடிக்கண்ணி இருக்குது. அதை வந்து எப்படி சிறிகரிக்கோட்டாவிலிருந்தும் பெங்களூரிலிருந்தும் தரைக்காட்டுப்பாடு நிலையத்திலிருந்து நம்முடைய விஞ்ஞானிகள் நம்முடைய சந்திரயானையும் காற்றோத்துடியோ வாட்ச் பண்ணுறாங்களோ அது எப்படி போய் மானிட்டர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்க பண்ண முடியும். அது எங்கே போகுது, அதனுடைய ஹெல்த் எப்படி இருக்குது, நேரில் எப்படி இருக்குன்ட்டு எப்படி ஒரு விஞ்ஞானி பண்ணுறானோ அதை வந்து அவங்க பண்ணுறதுக்கான இதை உருவாக்கியிருக்கோம். இந்த வகையில் இந்த மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான பயிற்சியாக இருந்துச்சு.
அவங்க கண்ணு முன்னால் அது பறக்கிறது, பறக்கிறது அந்த சமைக்கி அவங்க வாங்கிறது, அப்புறம் அதை போய் ஒரு இடத்துல இறக்க வைக்கிறது. பத்திரமா இறக்குனாங்க. ஆக்சுவலாக 4 காலில் 1 கால் மட்டும்தான் பழுதாச்சு, ஆனால் அது பத்திரமா இறங்குச்சு. அவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க. இதனுடைய ஊக்கத்தை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பண்ணியிருக்கிறோம். இதை வந்து நம்ம வந்து இந்தியா முழுவதும் எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு நோக்கில் என்னென்னா, முதல்ல நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு முன்னோக்கி கொடுத்துட்டோம். கொடுத்தா பிறகு இப்போ என்னுடைய இது அப்படின்னா, இப்போ இந்த மாணவர்களை ஒரு தேசிய அளவில் எடுத்துகிட்டு போகணும். உண்மையில் என்னுடைய நோக்கம் வந்து தேசிய அளவில் நம்முடைய மாணவர் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். அதை எடுத்துகிட்டு போவதற்கு முதல்ல நம்ம ஒரு பயிற்சி கொடுத்தா பிறகு இப்போ நம்ம தேசிய அளவில் ஒரு போட்டி அறிவிக்கிறோம். இந்த போட்டியில் இப்போ கிட்டத்தட்ட 250 பேர் இந்தியா முழுவதும் இருந்து பள்ளி மாணவர்கள் வந்திருக்காங்க. அதில் தமிழ் மாணவர்கள் சிறப்பாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம பார்க்கணும் எப்படி வந்திருக்காங்க. இன்னும் ரிசல்ட் வரல. இப்போ நேற்றுக்கு தான் அது எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 250 பள்ளிகளிலிருந்து இந்தியா முழுவதும் வந்து மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக தமிழகத்திலேருந்து வந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. இது வந்து தேசிய அளவில் இந்த போட்டி நடக்கும். இந்த போட்டியில் அதில் அவங்கள தேர்ந்தெடுத்து அதே மாதிரி நம்ம 1 அல்லது 2 பலூன் அனுப்புகிறோம். இதை பல பல்கலைக்கழகங்களும் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்களையும் கொண்டு வந்து நம்முடைய பள்ளி மாணவர்களுடன் இணைச்சு வந்து நம்ம வந்து இவங்க வந்து அவங்களுக்கு மென்டராக இருக்கிற மாதிரியும், அது ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு குழுவாக, ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை ஒரு குழுவாக உருவாக்கும் பொழுது இந்த பள்ளி மாணவனுக்கும் அறிவியல் மேலே ஒரு ஈர்வு வரும். அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கும் இது மாதிரி செய்ய முடியும், இதை வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு ஆரோக்கியமான பார்வை. இது வந்து சரியாக போச்சுன்னா அடுத்த கட்டமாக கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கூட இது மாதிரி போட்டு இன்னும் சிறப்பானது. அடுத்த முறை அது வந்து பலூனில் போகுதோ அல்லது இன்னொரு ராக்கெட்லேயே வச்சுக்கோ அனுப்புக்கான வாய்ப்புகளும் கூட உருவாக்கலாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இதனுடைய முக்கிய கட்டம் என்ன அப்படின்னா, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்தும் கூட நீங்கள் வந்து அறிவியல் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவியல், அதுவும் சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ராக்கெட் சயின்ஸ் அப்படிம்பாங்க, அதிலும் உச்சகட்டம் செயற்கைக்கோள் அறிவியல் அப்படிம்பாங்க. அதை வந்து மாணவர்களுக்கு கொடுக்கறது நல்ல ஒரு எட்டு கணியாக மாற்றணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் இருக்கிறோம். அது ஓரளவுக்கு பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வரும் காலகட்டங்கள் அதுக்கு என்னென்னு சொல்ல முடியும். பார்த்தீங்களா, ராக்கெட்டுக்கு வந்து வானத்தை நோக்கி வருவீங்க, ஆனால் கீழே பூமி கீழே வந்து இறந்து போற ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர்களுக்கான ஒரு பதிலா உங்கள்கிட்ட இருந்து என்ன இருக்கு? என்ன இந்த பதில நான் நிறைய முறை நான் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேங்க. ஒன்று வந்து நம்ம வந்து உயர்கட்டமாக போகணும் அப்படின்னா அதுக்கான பணிகள் நம்ம எடுத்துகிட்டு பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் நீங்கள் இந்த முக்கியமாக சுஜித்தில் இருந்தது என்னையும் பாதிச்சு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அன்றைக்கி என் வீட்டில் நான் தீபாவளி கூட கொண்டாடலை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். ஏன்னா அன்றைக்கி அந்த பையனை காப்பாற்றிருக்க முடிஞ்சிருக்குமோ அப்படிங்கிறது, பட் பல காரணங்களால் அந்த சூழ்நிலை, அந்த இடத்துல இறங்கின இடம், அந்த கலர் இருக்கக்கூடியது, மற்ற சீத சூழ்நிலைகள்லாம் வந்து அப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து அவனை சரியாக எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணும்பொழுது அவன் கீழே தான் போனாலே மேலே கொண்டு வர முடியல. அது ஒத்துக்கத்தான் அவன் இல்லைன்னு இல்லை. ஆனால் இது என்ன அப்படின்னா, அதாவது தொழில்நுட்பத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. தொழில்நுட்பம் இருந்தால் கூட அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மழை வருதுன்னு சொல்ல முடியாதோ, மழையை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவதற்கும் கூட முடியும் அப்படின்னு தொழில்நுட்பம் இருந்தாலும் கூட அதுக்கு எல்லை இருக்குது, எல்லை இருக்குது. அதே மாதிரி கீழே உளுந்த ஒரு பையனை எடுக்க முடியும், அதற்கான தொழில்நுட்பம் இல்லைன்னு இல்லை. இல்லை சில பொருட்கள் விழுந்துச்சுன்னா அதை எடுக்கக்கூடிய நம்ம பையனை எடுக்க முடியும். ஆனால் பையனை பத்திரமா எடுக்கணும். பையனை பத்திரமா எடுக்கும்பொழுது அந்த இடத்துல அன்னைக்கு இருந்த தொழில்நுட்பம் பையனை பத்திரமா எடுக்க முடியாமல் போயிடுச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதனுடைய இன்னொரு வேற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சு அப்படின்னா, இது மாதிரியான ஆழ்துளை கிணறுகள் நிறைய இடத்த சொல்லியிருக்கிறேன் பயன்படாத பொழுது அது உடனே மூடி வைக்க வேண்டியது நம்முடைய தார்மீக கடமை. அது கண்டிப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா இது மாதிரி விலை வந்திருக்காது. அது முக்கியமாக செய்ய வேண்டியது. அது அதாவது நம்ம தொழில்நுட்ப ரீதியாக விபத்து ஏற்பட்டாலும் கூட பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தலைக்கவசம் உருவாக்க முடியும்.
ஆனால் அந்த தலைக்கவசத்தை அணியாமல் ஒருத்தர் போனான்னா அவனை காப்பாற்றுவது கஷ்டம். வருமுன் அது அது வருமுன் காப்பதான் சிறந்தது. அவர் உளுந்தாலும் கூட ஒரு மருத்துவர் இதாக காப்பாற்ற முயற்சிக்கலாம், ஆனால் அந்த முயற்சியினுடைய வெற்றியை விட அவன் வந்து பாதுகாப்பாக அந்த தலைக்கவசத்தை பாதுகாப்பாக அணிஞ்சிட்டு போகணும். சில சமயம் போட்டுட்டு போகிறனால கூட அது கரண்ட் விழுந்து போகலாம், அது முக்கியம். அதான் அது மாதிரி சில இடங்களில் வந்து இது பண்ண. அதே மாதிரி மலைக்குவி எழுது பற்றி சொல்கிறது பார்த்தீங்கன்னா கூட என்ன பொறுத்தளவுக்கு அரசியல் கூட கேட்டிருக்கோம். அது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து அது மாதிரி மனிதனை இறக்கி எடுப்பது சட்ட ரீதியாக தவறு அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதற்கான பல பணிகளை தொழில்நுட்ப ரீதியாக உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கு. கருவிகள் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அடுத்த இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ண முடியுமா? அதுதான் தேசிய என் தலைவர் இருக்கக்கூடிய இந்த மன்றமும் சரி தமிழக அரசும் சரி அடுத்த கட்டம் இன்னும் சிறப்பாக செய்ய முடியுமா அப்படின்ட்டு போட்டிகள் வச்சு நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க. அது இன்னும் சிறப்பாக பண்ண முடியும். அது பல நகராட்சிகளும் கூட இது மாதிரி கருவிகளாக வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா சில இடங்களில் வந்து சில கருவிகளை கொண்டு போக முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் பார்த்த சமீபத்தில் பார்த்த செய்தி வந்து நம்மளால் தவிர்த்திருக்க கூட ஒன்று நினைக்கிறேன். தவிர்த்திருக்கலாம். அந்த இடத்துல மனிதன் ஏன் போனான் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதை வந்து என்ன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இந்தியாவில் பார்க்கும்போது தமிழகம் வந்து இந்த மலக்குழியில் இறந்து இருப்பவர்கள் எண்ணிக்கையில் வந்து அதிகமான ஒரு இதுவாக இருக்கு. பல விஷயங்களில் முற்போக்கம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இன்னும் இதில் வந்து பின்தங்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுங்க. இருக்கலாம், அது ரெண்டு வகையாக இருக்கலாங்க. அதை ஒன்று வந்து அதிகமாக வெளியே போகாமல் டாய்லெட் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கலாம். அது ஒரு காரணமாக அங்கே இருக்கலாம். அதனால் வந்து இது இப்படி நடந்தேன்னா முதல்லையே அது மாதிரி வந்ததுன்னா அது காரியம் இருக்கலாம். ரெண்டாவது நடக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் கிட்டத்தட்ட பலன் மிக அதிகமான நகராட்சிகளில் வந்து அதனால் கருவிகள் இருக்குது இல்லைன்னு இல்லை. ஆனால் இன்னும் அதை வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்க முடியுமா? எல்லா கிராமம் என்ன இப்போ வந்து நிறைய டாய்லெட் உருவாகிட்டு இருக்கு, எல்லா கிராமங்களும் உருவாகுது. அதனுடைய முன்னெச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் நோக்கி எல்லா கிராமங்களுக்கும் கூட இதை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வரலாம். கண்டிப்பாக வர வேண்டி வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான அதாவது விலை குறைவான சிக்கனமான ஒன்று உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது அதுக்காக தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கிறத வச்சு சமீபத்தில் நடந்த விபத்துகளை தவிர்த்திருக்க முடியும். ஆனால் இனிமேல் வராமல் இனிமேல் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பல லட்சம் கிராமங்களில் வந்து இப்போ வந்து நம்ம இது உருவாக்குறோம். நம்ம இது வந்து பல இன்னும் சில வருடங்கள் கிடந்து அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு ரெண்டு வகையால் ஒன்று வந்து இயற்கையாகவே அது வந்து மக்கி போகக்கூடிய ஒரு டாய்லெட் உருவாக்க முடியுமா? அதற்கான பரிச்சாத்தமாக பண்ணியிருக்கிறோம். ரெண்டு மூணு இடத்துல விழுப்புரம் மாதிரி இடங்கள்லாம் கூட கொண்டு வந்து பள்ளிக்கூடம் நான் படித்த பள்ளிக்கூடத்துலேயே உருவாக்க பண்ணலான்ட்ருக்கோம். அது பண்ணும் பொழுது அந்த மலைக்குழியை வந்து நீங்கள் அள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் போகலாம். அவசியம் இல்லாமல் போகலாம் போகிற மாதிரியும் அதில் வந்து சில நுண்ணுயிர்கள் கொடுக்கும் பொழுது அது வந்து அது சீக்கிரம் மக்க வச்சிடும். அதனால் வந்து அந்த இடத்துல தேவையில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குறோம். அது ஒரு வகை. இன்னொன்று வந்து முதல்ல இப்படி இல்லாமல் உருவாக்கியிருக்காங்க இல்லையா? முதல்ல சொன்ன மாதிரி ஆழ்துளை கிணறு மூடுறது ஒன்று, மூடிட்டாங்கன்னா அதில் தவறு ஒருத்தர் விழுந்துட்டான்னா அவன் எப்படி காப்பாற்றுவது? ரெண்டு வகையில் இருக்குது. ஒன்று வந்து இனிமேல் வந்து வரக்கூடிய இது மாதிரியான சாக்கடைகளை வந்து அதே மக்கீரணும் அப்படிங்கிறதுக்காக போகிறது ஒன்று, அது நடக்கிறது அல்ல. இதுக்கு முன்னாடி பன்னெண்டுகளில் மனுஷன் போகக்கூடாது, அதுக்கு பதிலாக வந்து ஒரு இயந்திரம் தான் போய் செய்யணும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் போய் சேர்றபடியாக அதற்கான இயந்திரங்கள். அதாவது இப்போ வந்து நம்ம ரோட்டில் போகிறதுக்கு ஒரு வாகனம் இருக்குது அப்படின்னா அந்த வாகனம் வந்து பணக்காரனுக்கு தான் போகணும் அப்படின்னு இல்லை, ஒரு ஏழைக்கும் போக முடியும், அதாவது எல்லாத்துக்கும் முடியும் அப்படிங்க. அதனால தான் முதல்ல பெரிய காராக இருந்ததும் பஸ்ஸாக இருந்ததும் இப்போ வந்து டூ வீலராக வரும்பொழுது சாதாரண மனிதன் போக முடியுது. அதே மாதிரி கிராமங்களிலும் சின்ன சின்ன நகராட்சிகளிலும் கூட இந்த மலமல்லக்கூடிய இதை வந்து அவங்களுக்கு அவங்க வாங்கி உபயோகப்படுத்த பயன்படுத்துகிற அளவுக்கு ஒன்று கொண்டு வடிச்சோம்னா அது கண்டிப்பாக வரும். அதற்கான பணிகளும் போயிட்டு இருக்கப்போ நிச்சயமாக தொடர்ந்து பல விதமான அறிவியல் சார்ந்த கேள்விகளுக்கும் சமூகம் சார்ந்த பல கேள்விகளுக்கும் ரொம்ப நிதானமாக விளைவிச்சிங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பெருதலும் பெருதல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநரோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.